வெல்கம் டு அக்காஸ் கிச்சன். நான் உங்கள் கல்பனா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ரோட் சைட் குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க அந்த கடைகளில். இதில் ஒன்றும் பெரிய காய்கறி அந்த மாதிரி எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க, வெறும் தக்காளி வெங்காயம் இது வச்சு தாளிச்சிருப்பாங்க. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் நறுக்கியது 2, தக்காளி நறுக்கியது 2, 1/4 கப் தயிர், வெறுமிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், பட்டை லவங்கம் ஜாதிபத்ரி ஏலக்காய் இது எல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தான் அந்த ஃப்ளேவர் தரும். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இது இல்லாமல் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் நான் 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு குக்கர் வச்சு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு நெய் அந்த மாதிரி எந்த ஸ்பெஷலான பொருளும் தேவையில்லை, வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே பண்ணலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம எடுத்து வச்சுக்க பட்டை லவங்கம் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக நல்லா வெந்து வரும். பாருங்கள், இது நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ ஒரு தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வரணும். கொஞ்சம் வேகாமல் அப்படியே இருந்தாலும் ரைஸில் அது தனியாக தெரியும். இப்போ பாருங்கள், எண்ணெயிலே நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா, கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கங்க. நல்லா இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும். அப்போ தான் பச்சை ஸ்மெல் போயிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வந்து இந்த மாதிரி குஸ்கா செய்யும் போது உப்பு காரம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம காய்கறியோ இல்லை வேறு எதுவும் சேர்க்கலை, வெறும் சாதம் தக்காளி வெங்காயத்துக்கான உப்பு மட்டும்தான். நீங்கள் பிரிஞ்சு வெஜிடபிள் மற்ற ரைஸ்க்கு மாதிரி போட்டுட்டிங்கன்னா உப்பும் காரமும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தயிர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட தயிர் இல்லைன்னா 1/2 லெமன் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் இதால் 1 டம்ளர் அரிசி எடுத்தேன். இதுக்கு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியும் கொஞ்சம் எப்பவும் பிரியாணி வைக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக வைங்க. ஏன்னா இதில் வேறு எந்த ஐட்டமும் நம்ம போடலை, அரிசிக்கான தண்ணி மட்டும் வச்சா போதும். இப்போ பாருங்கள், குக்கர் க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம ஸ்லோ ஃபயரில் 10 மினிட்ஸ் அதாவது 1 விசில் விட்டு ஸ்டீம் எடுத்து விட்டுட்டு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைஸ் நல்லா நான் சொன்ன மாதிரி தண்ணி வைக்கவும் உதிரி உதிரியாக வந்திருக்கு. பார்த்திங்களா, சூப்பரான ரோட் சைட் குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பெரிய சைடிஷ் ஒன்றும் தேவையில்லை, சும்மா ஆனியன் ரைத்தா பண்ணாலே போதும். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு மார்னிங்கில் எழுந்து சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சூப்பர் டேஸ்ட் ரெசிபி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.